அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா பசி எடுக்கும். அதோட குழந்தைங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா கடையிலுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். நம்ம வாங்கி வச்சுட்டு வேணும்னு போதெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் வந்து ரெண்டு நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த நெல்லிக்காயில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நெல்லிக்காய் ஆரஞ்சு ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நமக்கு ஆரஞ்சு பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஜூஸ் எடுக்கலைன்னா டைரெக்டாக ஆரஞ்சு அந்த பாதி ஆரஞ்சு அப்படியே ஜூஸ் கூட அப்படியே போட்டுடலாம். நீங்கள் ஜூஸ் எடுக்காமல் ஆரஞ்சு மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு சின்ன சின்ன துண்டு, ஒரு அஞ்சு துண்டு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்ன துண்டுங்க, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதோட சுடு தண்ணி சேர்க்கணும். நல்ல சூடாக இருக்கிற தண்ணி ஒரு அரை கப் சேர்த்து இதை நல்லா மிக்சியை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், இஞ்சி சேர்த்துருக்கோம், சுடு தண்ணி சேர்த்துருக்கோம். இதை அரைச்சி வடிகட்டின பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன், இது வந்து ஆப்ஷனல் தான். தேன் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு இதுவே நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஆரஞ்சு நம்ம சேர்த்துருக்கோம், அதோட டேஸ்ட் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து அரை ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்வீட்னஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் ஆச்சும் நீங்கள் தேன் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா தேன் சேர்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரித்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம நெல்லிக்காயில் வந்து நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது, விட்டமின் சி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தேன் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும், நெல்லிக்காயும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும். இஞ்சி வந்து நல்ல பசியை தூண்டும் குழந்தைங்களுக்கு. வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த இஞ்சி வந்து சரி பண்ணிடும், அதனால் நல்ல பசி எடுக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு சுத்தமாக பசியே எடுக்காது, என்ன தான் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி. அவங்க எல்லாருமே இந்த ஜூஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. நம்ம கடையில் அதே இது வாங்கி கொடுத்து ஜூஸுகள்லாம் பழக்க பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய், இஞ்சி, தேன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நேச்சுரலான பொருள். நம்ம நேச்சுரலாக இதை செஞ்சுருக்கோம். வேறு எந்த பொருள் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம், சர்க்கரை கூட வேண்டாம். நீங்கள் அப்படியே இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து இதை எல்லாருமே குடிக்கலாம், பெரியவங்க கூட குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு 8 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் 1 வயசு வரைக்கும் தேன் சேர்க்க வேண்டாம், அப்படியே கொடுக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துருக்கனால இதனால் கோல்டு வந்து கண்டிப்பாக பிடிக்காது, நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். 8 மாத குழந்தையிலேருந்து 1 வயசு வரைக்கும் தேன் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் தேன் சேர்த்து கொடுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதோட தேனில் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்கும், அதனால் கண்டிப்பாக தேன் சேர்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் ஆச்சு சேருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.